அனைத்து பாவங்களிலும் வட்டி வட்டி என்கிற ஒரு விஷயம் எவ்வளவுதான் சொன்னாலும் என்னதான் சொன்னாலும் வட்டியில் ஈடுபடாதவனுக்கு வேண்டுமென்றால் அதை விட்டுவிடுவது லேசாக இருக்கிறது. வட்டியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறானே அவனுக்கு தான் இந்த வட்டி கூடான வசனத்தை சொல்லி பார்க்க வேண்டும். வட்டி எடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் அவனது உள்ளம் பெரிய ஒரு சுமையை சுமக்குது. எப்படி எடுக்காமல்கிறது? 50 கொடுத்து 100 ஆகுது, 50 கொடுத்து 50,000 ஆகுது, 500 கொடுத்து 5 லட்சம் ஆகுது. சும்மா தான் நான் இருக்கிறேன், அத்தனை என கிடைக்கக்கூடிய ஒன்று எப்படி விடுவது? அப்ப நான் உழைக்க போகணுமா, கஷ்டப்படணுமா, வேர்வை சிந்தனுமா என்று அவன் நினைக்கின்ற பொழுது அவனது இன்பம் என்னது? பட்டியில் அவன் கண்ட இன்பம் அவனை என்ன செய்து விடல, விட விடல. பாவத்தில் டேஸ்ட் பாருங்க, 5 ரூபா தூக்குறான். சிறிய வயசுல ஸ்கூல்ல இருந்து 5 ரூபா தூக்குறான். தூக்கினா என்ன செய்தா? இவ்வளவு கஷ்டம் இல்லை, 5 ரூபா தூக்கிட்டு களை எடுத்தா கடையில போய் சாமம் வாங்கல மாதிரி இருக்குது. 10 ரூபா தூக்குறான், அந்த இன்பம், அதை தூக்க தூக்க 10 ரூபா எடுக்கிறான், மறுபடி 20 ரூபா எடுக்கிறான், 40 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா என்று எடுக்க ஆரம்பிக்கிறான். யாரும் கண்டுகொள்ளல, யாருக்கும் தெரிய வரல, ஆனா எடுக்கிறது லேசா இருக்குது. இதையே தன் தந்தை வந்து காலையிலிருந்து அந்தி வரையும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வராரு. இதை அவன் பழக்கப்படுறான். 200 ரூபாகுது, 3 ஆகுது, 4 ஆகுது, கடைசியில் பேங்க்ல போய் நிற்கிறான். பேங்க்ல கொள்ளையடிக்கிற அளவுக்கு படிப்படியாக மனிதன் உள்ளம் சின்ன சின்ன விஷயங்களை இன்பம் கண்டு வளர்க்கப்படுறதை பார்க்கிறோம். சகோதரர்களே, ஆக சொல்வதென்று சொன்னால் பாவம் இன்பமாகப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். பாவம் வந்து இன்பமாக்கப்பட்டிருக்கிறதுக்கு பாருங்கிற உதாரணம், எங்கட பகுத்தறிவு ரீதியா புத்தி ரீதியாக யோசிச்சு பார்த்தா அதை போல ஒரு மடத்தனமும் கேவலமும் இருக்காது. ஆனா அந்த டேஸ்ட் அவனை கொண்டு போய் தங்க வைக்குது. அந்த டேஸ்ட் என்ன செய்து அவனை கொண்டு போய் அங்கு வைக்குது. இந்த மகரிபுக்கு போற வீடுகள்ல வந்து பெண்கள் முதியவர்கள் எல்லாம் சேர்ந்து நாடகம் பார்க்கறத பாக்குறோம். முதியவர்கள் பெண்கள் எல்லாரும் சேர்ந்து நாடகம் பார்க்கறத பாக்குறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், வேறு வீடுகள் இருந்து தண்ட வீட்டுக்கு வர நோக்கமே என்னது? அவசரமா அந்திக்கு 5:30 வந்துடுறாங்க, 5:30 வந்துடுறாங்க. காரணம் என்ன? நாடகம் பார்க்கணும். எங்க எங்க போனாலும் அவசரமா 5:30 வீட்டுல மகரிப் தொழுது முடிஞ்சோடனே நாடகம், இசா தொழுது முடிஞ்சோடனே நாடகம், அதுக்காக வந்துடுறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள போகலையே, உள்ள லட்சியம் என்ன? வீட்டுக்குள்ள வாரது பாவம் செய்யறதுக்கு என்ற லட்சியம் தான் என்ன செய்யறாங்க? வீட்டுக்குள்ள வராங்க. அந்த இதுக்கு முன்னால கட்பட பண்ணி பாருங்க, இதை பார்த்து முடிஞ்சா கணவண்ட வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா, மனைவிட வாழ்க்கையில மாற்றங்கள் வருமா, புள்ள நல்லா டேலண்டா வரப்போகுதா? இல்ல, கரண்ட் பில் கூடும், அவ்வளவுதான். கரண்ட் பில் கூடும், டைம் வேஸ்ட் ஆகும், புள்ள கட்டு போகும், இவ்வளவுதான். ஆனா அவ்வளவு தெரிஞ்சும் கண் முன்னால இருக்க வைக்குது மனசு. அப்ப அவ்வளவு நஷ்டம் என்று தெரியும், இருக்க வைக்குது. அது மாத்திரமல்ல, கொஞ்சம் ஃபேன் வந்து கொஞ்ச நேரம் சுத்தினா கணவன் சொல்லுவார், ஃபேனை ஓபன் பண்ணு, யார் நான் தானே கரண்ட் பில் கட்டுறேன். ஆனா டிவி என்ன செய்யுது? நானும் மனத்தியான வேலை செய்யுது, அதுக்கு அவருக்கு வழங்கல, அது என்ன செய்யுது? இல்லை, அவருக்கு வழங்குது இல்லை. அப்ப இதை செய்ய சொன்ன நீ, இது பிரயோஜனம், அது பிரயோஜனமே இல்லை. ஆனால் இதை யோசிப்பதை பார்க்கிறோம், இதை யோசிப்பதை பார்க்கிறோம். ஏன் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்கல்ல கேட்டா என்னது? சும்மா ஃப்ரிட்ஜ் செலவாய் 3,000-4,000 கரண்ட் பில் கூட வரமாட்டு, அதே பில் தான் நீ டிவி போட்டுட்டு வருது, அது அவருக்கு வழங்குது இல்லை. அவ ஒரு பாவம் இன்பமாக்கி காட்டப்பட்ட உடனே பகுத்தறிவு போயிடுறத பாக்குறோம். யாரோ ஒரு பெண் எவனோ ஒருவனோடு செய்கின்ற விபச்சார காட்சியை நாடகம் என்ற பெயரிலே கண் முன்னால காட்டுறான். அவள் யாருடைய ஒரு கண, அவள் யாருடைய ஒருவன் மனைவி தானே, இவன் நடிக்கிறவன் யாருடைய ஒருவன் கணவன். இந்த ரெண்டு பேரும் அந்த விபச்சார காட்சியை நடத்துகின்ற உரையாடல்கள், பேசுகின்ற பேச்சுக்கள் அத்தனை வீடியோ எடுத்து காட்டுறான். ஒரு ரெஸ்டூரண்டையே வீட்டுல வச்சுட்டான், டிவியை வீட்டுல வந்தா ரெஸ்டூரண்ட் காட்சியை வீட்டுல பாக்குற மாதிரி தானே. ரெஸ்டூரண்ட்டுக்கு போனா பிடிப்போம், வீட்டுல ரெஸ்டூரண்ட் இருந்தா? அப்ப வீட்டுல ரெஸ்டூரண்ட்டை வச்சு பாத்துட்டுக்கிறான், அதுல புள்ள, அதுல இன்னும் பாக்குறவன்டா கேடுகட்ட மூளை எங்கதான் போகுதோ தெரியாது. பாப்பா இருக்கிறாரு, உமா இருக்கிறாரு, பெரிய மூத்த மகன் இருப்பார், 3 பேரும் டிவி பாத்துட்டு பாத்துட்டு இந்த பிள்ளைக்கு சொல்றது குருவான ஓதன்றது. அவன் குருவான ஓதுவானா? அவன் இப்படி குருவான வச்சுட்டு இப்படி பாத்துட்டுப்பான். அப்ப பாப்பா என்ன செய்யறது? எங்க பாக்குறாய், இவனுகளாம் திருந்துவானுகளா இவனெல்லாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஏச்சு. இவனெல்லாம் ஓதுவான்ல ஒழுங்கா, நீ என்னத்த பாக்குறாய், நான் வேலைக்கு போற ஒழுங்கா பாக்குறலையா அப்படின்னு ஒரு நாடகமும் பாத்துக்கல அப்படின்னு ஒரு நாடகம் மறுபடி பாக்குறது. மறுபடி இவன் மறுபடி பாத்துருந்தான், எலும்பி போய் ஒரு அடி குருவான ஓத பழகு இப்படி செய்தான் அப்படின்னு. அது மூளை இந்த அளவுக்கு மூளைக்கு நினைக்கிறீங்களா நீங்க? அடே, நீ செய்யறது ஆகமாகா கேவலமான ஒரு வேலை உண்டு, அதை உண்ட புள்ள உனக்கு இந்த வயசுல அதை பார்க்க சொல்லுதுன்னா அவனுக்கு அந்த வயசுல பார்க்க சொல்லுமா இல்லையா? அப்ப அந்த புள்ளைய முன்னால வச்சுக்கண்டு அல்லது வாசல்ல வச்சுக்கண்டு இவர் இங்க பாக்குறது, முன்னால ஓடு ஓ பண்ணி போட்டு பாரு, ஓ அந்த நேரத்துக்கு அது ஓ பண்ணு. பாவத்துல இன்பம் பாத்தீங்களா, புள்ளைய மறக்கடிக்க செய்து, புள்ளையோட கல்வியை மறக்கடிக்க செய்து, மனைவியை புறக்கணி எல்லாம் தலைகீழா போவதை பார்க்கிறோம். பாவம் என்கின்ற ஒரு டேஸ்ட் உள்ளத்துல பட்ட உடனேயே மத்த ஒன்று முன்னால நிக்குது இல்ல, ஒரு விஷயமும் முன்னால நிக்குது இல்ல. இது பாவத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இன்பம். அல்லாஹ் தஆலா சொல்றானே குர்ஆன்ல, அல்லாஹ் சைத்தான் சொல்ல, வல உபில்லன்னஹும் வல உமன்னியன்னஹும் வல ஆமுரன்னஹும்,
அல்லாஹ்ட்ட சைத்தான் சவால் உறான் ஃபபி இஸ்ஸத்திக்க ல உஹுவியன்னஹும் அஜ்மாயின். அல்லாஹ்வின் உன்னது கண்ணியத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், சத்தியமிட்டு சொல்கிறேன், அவர்கள் அனைவரையும் நான் வழிகெடுப்பேன், அவர்கள் அனைவரையும் வழிகெடுப்பேன். இல்லா இபாதக்கு மின்ஹுமுல் முக்லஸீன், இக்லாஸ் உள்ள சிலரை தவிர மற்றெல்லோரையும் வழிகெடுப்பேன் என்று சைத்தான் சொல்லிட்டு இன்னொரு சூறால சொல்றா, வல உதில்லன்னகும் அவர்களை வழிகெடுப்பேன், வல உமன்னி என்னகும் ஆசைகளை உள்ளத்திலே ஏற்படுத்துவேன், வல ஆமுர் என்னகும் நானே ஏவுவேன். அவர்கள் செய்வார்கள், அவர்கள் செய்வார்கள். அப்ப சைத்தான் வந்து என்ன செய்யறான், அது கெட்ட விஷயங்களை உள்ளத்துல ஏற்படுத்தி இன்பமாக்கி காட்டுறான். சைத்தான் என்ன செய்யறான், இன்பமாக்கி காட்டுகிறான், அது எங்க மனசுல பதியுது. அப்ப ஒரு ஆக மோசமான பகுத்தறிவுக்கே பொருத்தம் இல்லாத ஒரு ஆக மோசமான காட்சியை கணவன் மனைவி எல்லாம் இருந்து பார்த்துட்டு பாக்குறோம். பாக்குற மட்டுமல்ல, ஒரு ரெண்டோட நிப்பட்டு நான் நினைக்கிறேன் இப்ப அகலையில அந்தியில நைட்ல என்னது ஒரு டைம் கூட பாடுறான், வெங்காயம் வெட்டிக்கிட்டே பாக்குறாங்க, தக்காளிக்காய் வெட்டிக்கிட்டே பாக்குறாங்க, தேங்காய் திருகிட்டே பாக்குறாங்க. காமரைக்குள்ள இப்ப தேங்காய் திருக ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன் டிவி முன்னால வச்சுக்க நினைச்சா பாக்குறான். சில பணக்கார வீடுகள்ல 3.5 லட்சம் 4.5 லட்சத்துல பாத்ரூம் செட்டப், உள்ளுக டிவி பாத்ரூம் உள்ள. இலங்கையில பா 3.5 லட்சம் அப்படியே செட், அப்படியே கண்ணாடியோட போட்டு உள்ளுக்கே ரிமோட் கொண்டு டிவியை பார்த்துக்கணும், ஒன்றுக்கு ரெண்டுக்கு போறாரு. அப்படி அங்கேயே போன், அங்கேயே போன், அங்கேயே அது அந்த மெஷினே கழுவி விடும், அதே நேரத்தில் டிவி முன்னுக்கால எல்லாம் அப்படி ஒரு, அதாவது மனுஷனுக்கு அந்த இன்பமாக்கப்பட்ட அந்த பாவம் எங்க வரைக்கும் போறது தெரியுமா? உண்மையிலே பாத்ரூம்லாம் டிவியை வைக்க நான் சரி பழகிட்டானே, ஆனால் அந்த அளவு கேவலமா மனிதர்கள் எங்கெல்லாம் யோசிக்குது அந்த அளவுக்கு போய் ஒரு இன்பமாக்கி காட்டப்பட்டா மூல குழம்பினாலும் செய்வோம். பாவமிக்குதானே அது டேஸ்ட் ஆகி காட்டினமே சூளைக்கிறெல்லாம் விளங்காது. பக்கத்தில் உள்ளவன் யாரு, என் மரியாதை என்ன, என் கௌரவம் என்ன, அல்லாத அந்த மரியாதை என்ன, சுய மரியாதை என்ன, எனக்கு பலம் என்ன, அதெல்லாம் போயிடும். சைத்தானுடைய நோக்கம் என்ன தெரியுமா, ஆசை காட்டுவது மட்டுமல்ல உங்களுக்கு பாவத்தை செய்ய வைக்கிறது மட்டுமல்ல, அதைத்தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. சைத்தான் வந்து பாவத்தை இன்பத்தை காட்டி பாவத்தை செய்ய வைக்கிறது மட்டுமல்ல நோக்கம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நாங்கள் படிப்பின பெறணும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சைத்தான் பாவத்தை செய்ய வச்சது மட்டும்தானா? அதோட முடிஞ்சா ஒரு வகையில பரவாயில்லன்னு சொல்லலாம். ரெண்டு இருக்குது, அல்லாஹ்வுத்தால சொல்லி காட்டுறான் என்னது, அவர்களை வழிகெடுப்பான், கேவலப்படுத்துவான், வழிகெடுப்பான். முதலாவது ஆசை ஊட்டி பாவத்தை செய்ய வைப்பான், ரெண்டாவது கேவலப்படுத்துவான். கேவலப்படுத்தாமல் ஒரு பாவம் உலகத்தில் நடக்கிறதே இல்லை. அவன் 5 பேர்கிட்ட கேவலமாகுவான், மனைவிட்ட கேவலமாகுவான், கேவலப்படுத்தாமல் விட்டதே இல்லை. இவரா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட சைத்தா எப்படி சொல்றான், மானஹா குமார் அப்பு குமான் ஹாதிகி சஜரத்தி இல்லான் தகுனா மலக்கைனி அவு தகுனா மினல் ஹாலிதீன். அதாவது அல்லாஹு தாலா இந்த மரத்தை விட்டு உங்களுக்கு தடுத்ததெல்லாம் எதற்காக தெரியுமா, நீங்க ரெண்டு பேரும் மலக்காயிருவீங்கன்றதுக்காக வேண்டி, அல்லது சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருந்துருவீங்கிறதுக்கான அல்லாஹ் தடுத்தான். வ காசமஹுமா இன்னி லக்குமா மின் லமினன் நாசிஹீன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் உங்களுக்கு உபதேசம் தான் செய்கிறேன், வேற ஒன்றும் செய்யலன்னு சைத்தான் சத்தியம் பண்ணினான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ இவ்வளவு சத்தியம் பண்ணி சொல்கிறானே என்றதுக்காக பழத்தை தின்றாங்க, பழத்தை தின்றது பாவம்தான். அந்த அதே பாவத்தை நாங்கள் இங்கே செஞ்சால் அல்லாஹ் மன்னிக்கிறாங்களே, பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு பழமாக தின்றோம் ஹராம், எவ்வளோ ஹராம் செய்கிறோம், தொழுகை விடுறோம், என்னமெல்லாம் செய்கிறோம், அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். ஆனால் சொர்க்கத்தில் தான் ரெண்டு கையால தனது இரண்டு கரத்தாலும் படைச்சிட்டு தன் கண் முன்னால சொர்க்கத்துக்கு போட்ட ஆதம் அல்லாஹ்வுத்தால அங்கனிக்கு மன்னிக்க விரும்பல, ஏன்னா அல்லாஹ்வுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தான். அந்த நேரத்தில் செஞ்ச பாவத்தை அல்லாஹ்வுத்தால என்ன செய்யறான், இங்கிருந்து போய் அதாபித்தூ மின்ஹா இங்கிருந்து போய்விடுங்கள், இங்கிருந்து போய்விடுங்கள், சொர்க்கத்தை விட்டு அந்த பாவத்தின் காரணமாக வெளியேற்றப்பட்டார்கள். அதற்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுது கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடினார்கள். அவர் சைத்தான் கேவலப்படுத்தினானா இல்லையா, முதலாவது ஆசையூட்டி ஒன்று செய்ய வச்சு கேவலப்படுத்தினத்தை பார்க்குறோம்.